புதுச்சேரியில் போதைப் பழக்கத்தில் சிக்கியுள்ள இளைஞர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையினருக்கு உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் காவல்துறையில் பத்து பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிமுடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பத்து ஆண்டு தலைமை காவலர் பதவியையும் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளராகவும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினார்கள் இதில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தலைமை கண்காணிப்பு அதிகாரி சின்ஹா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் முன்னதாக நிகழ்வில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுவையில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் இளைஞர் போதைப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பதை பார்த்துக் கொள்வது அனைவரின் கடமை என்று அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் பொருள் உற்பத்தி கிடையாது என்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கவனத்தோடு கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகப்படியான கவனத்தை காவலர்கள் செலுத்த வேண்டும் என்றும் போதைப் பொருள் பழக்கத்தில் உள்ள இளைஞர்களை போலீசார் தங்களின் கட்டுக்குள் வர வேண்டும் என்றும் பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் காவலர்கள் ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டால் போதைப் பொருள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் சிறந்த மாநிலமாக பலமான நாடாக இருக்க வேண்டுமென்றால் போதைப் பழக்கத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றும் அதனை காவலர்களால் மட்டுமே செய்ய முடியும் என்றும் காவலர்களிடம் கோரிக்கை வைத்தார் முதலமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதோடு கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும் நல்லதை செய்து கெட்ட பெயர் வாங்கும் ஒரு துறை என்றால் அது காவல்துறை என்று தெரிவித்த அவர் சட்டைக்காரர்களுக்கும் இதயம் உள்ளது என்பதை பல பேர் மறந்து விடுவதாகவும் போலீசார் தங்களின் மனநலத்தையும் உடல்நலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் சமுதாயத்திற்காக கோபப்படும்போது காவல்துறையினர் நல்ல பெயர் வாங்க முடியாது என்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு காவல்துறையினரிடம் உள்ளதாகவும் கலாச்சார சீர்கேட்டை பாதுகாக்கவும் காவல்துறையினர் பணிபுரிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்